பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள். பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள். கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த பூமியில் தமக்காகவே தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தம்முடைய பலத்த புயத்தினால் விடுதலை பண்ணுகிறார். யூதர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய விடுதலைக்காக யூதர்கள் போராடவில்லை, வேதனைகளை அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய தயவினால் அவர்களுக்கு அற்புதமான விடுதலை கிடைத்திருக்கிறது. அவர்களும் பாபிலோன் தேசத்தை விட்டு அமைதியாக புறப்பட்டு வருகிறார்கள். ஒரு கர்ப்பஸ்திரி ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது மிகுந்த சந்தோஷப்படுவாள். அவளுக்கு கர்ப்ப வேதனை உண்டாகவில்லை, ஆனாலும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். இதனால் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றதில்லை. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ என்று கர்த்தர் கேட்கிறார். யூதர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது யூத ஸ்திரீகள் அந்நிய தேசத்தில் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரவேசித்தாகும் என்றார்கள். யாத்திராகமம் 1:19. கர்த்தர் பிரசவ காலத்தில் உதவி செய்வார். கர்ப்பஸ்திரீகளின் வேதனைகளை குறைப்பார். ஆனாலும் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது இதற்கு முன்பு கேள்விப்படாத காரியம். இப்படிப்பட்ட சம்பவத்தை இதற்கு முன்பு ஒருவரும் கண்டதில்லை. ஆனால் இப்போதோ பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வந்திருக்கிறது. ஒரு ஜாதி ஒருமிக்க பிறந்திருக்கிறது. சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமி தான் தருகிற கனிகளை ஒரே நாளில் தருவது போல் இருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா விருட்சங்களும் ஒரே நாளில் கனி தருவதில்லை. அவை தன் காலத்தில் தன்னுடைய கனியை தரும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலமுண்டு. கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் இங்கோ பிரசவ வேதனைப்படும் முன் ஸ்திரீ பிள்ளை பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். சீயோன் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு ஒரே நாளில் விடுதலை உண்டாயிற்று. சிறையிருப்பில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் விடுதலைக்கு ஆயத்தமாய் இல்லை. தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகவும் அவர்கள் ஆயத்தமாய் இல்லை. அவர்கள் இன்னும் பிரயாண ஏற்பாடுகளை செய்யவில்லை. ஆனாலும் கோரேசு ராஜா சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு விடுதலையை அறிவித்து விடுகிறார். யூதர்கள் விடுதலை பெறுவதற்கு ஆயத்தமாகும் முன்பே அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. பிரசவ வேதனைப்படும் முன் பிள்ளை பெற்றெடுத்தது போல் இருக்கிறது. கர்த்தரை பெற பண்ணுகிறவர் அவரே பெறச் செய்கிறவர். இது கர்த்தருடைய காரியம். அவருடைய கிரியைகள் எல்லாமே அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. கர்த்தரே அவர்களை விடுவிக்கிறவர். கர்த்தர் அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கும் போது அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போவதற்கும் அவர்களை பலப்படுத்துவார். கர்த்தரே பெற பண்ணுகிறவர், அவரே பெறச் செய்கிறவர். கர்த்தரே விடுவிக்கிறவர், அவரே அவர்களை தங்கள் தேசத்திற்கு திரும்ப அழைத்துச் செல்கிறவர். கர்த்தரால் எல்லாம் கூடும். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். சர்வ சிருஷ்டிகளும் பழகி பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம்.
இந்த பூமி முழுவதும் பலகி பெருகும்போது சீயோன் பலகி பெருகுவதை கர்த்தர் நிச்சயமாய் தடுக்க மாட்டார். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர், அவர் சீயோனையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கும் போது இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய சபையையும் ஆசீர்வதிக்கிறார். சபையை பலகி பெருகச் செய்கிறார், சபையை வளர்ச்சியடைய பண்ணுகிறார். கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய குடும்பத்திலும் தொழிலிலும் விருத்தியை கட்டளையிடுகிறார். கர்த்தர் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய சமாதானத்தையும் பெருகச் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மீது ஊற்றப்பட்டார். அப்போது 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கொஞ்ச காலத்தில் அதிகமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் இந்த 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனம் வல்லமையாய் பெருகிற்று. அது அற்புதமாய் கிரியை நடப்பித்தது. சுவிசேஷத்தின் பிரபல்யமும் சபையின் வளர்ச்சியும் நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தரே சபையை ஸ்தாபிக்கிறவர், அவரே சபையை பெருகச் செய்கிறவர். ஏசாயா 66:7-9 வரை உள்ள வசனங்கள் கடைசி நாட்களில் அந்து கிறிஸ்துவின் கீழ் இஸ்ரவேலர்கள் அடையும் வேதனைகளை முன்னறிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் ஆண் பிள்ளையே எங்கும் கூறப்பட்டிருக்கிறது. தானியேலின் 70 வாரத்தின் முதல் 3.5 வருஷங்களில் ரட்சிக்கப்பட்ட 144,000 யூதர்களை ஆண் பிள்ளை என்னும் வார்த்தை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலின் வருங்கால வேதனைகள். இஸ்ரவேலின் முதலாவது வேதனை அவள் ஆண் பிள்ளையை பெறும்போது உண்டாகும். இந்த ஆண் பிள்ளை 144,000 யூதர்களாகும். இஸ்ரவேலின் இரண்டாவது வேதனை அந்து கிறிஸ்துவிடமிருந்தும் வருங்கால உபத்திரவ காலத்தின் முடிவில் தேசங்களின் சேனைகளிடமிருந்தும் இஸ்ரவேல் விடுதலை பெறும்போது உண்டாகும். அந்த அனுபவத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் பிரசவ வேதனைப்பட்டு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள். அதன் பின்பு 3.5 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தனக்காக பிரசவ வேதனைப்பட்டு ஒரே நாளில் தன்னையே பெற்றெடுப்பாள். இஸ்ரவேலில் மீதமாக இருக்கிறவர்கள் ஒரே நாளில் மனம் திரும்புவார்கள். இவர்கள் உபத்திரவ காலத்திற்கு பின்பு பாலஸ்தீன தேசத்தில் இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது இஸ்ரவேலில் 2/3 பகுதியினர் அழிக்கப்பட்டிருப்பார்கள். சீயனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்னும் இந்த வசனமும் மேலும் சில வசனங்களும் இஸ்ரவேல் தேசம் பிறப்பதை குறிப்பிடுகிறது.